ஹலோ பாய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏஜே ட்ராவலர்ஸ். நான் உங்களோட ஹர்ஷாட். இந்த வீடியோ எது சம்மந்தமான வீடியோன்னு சொன்னால் அன்பிளான் ட்ரிப்பை பற்றி தான். வீடியோக்கு போகும்போது நான் கொஞ்சம் பேசிக்கொள்கிறேன்னு சொன்னால், எல்லோரும் ட்ரிப் போயிருப்பீங்க. அன்பிளான் ட்ரிப் தான் பெஸ்ட் எவர் ட்ரிப்னு சொல்லுவோம். நாங்கள் எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், எதில் போகிறோம்னு பிளான் பண்ணாமல் போகிற ட்ரிப் தான் வேறு லெவல் ட்ரிப்னு சொல்லலாம். அதே போல் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சேர்ந்து நீங்கள் ட்ரிப் போகிறேன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அது நாள் கணக்கு இல்லாட்டி கிழமை கணக்கு இல்லாட்டி மாத கணக்கு இழுப்பட்டு போயிருக்கு உங்களோட ட்ரிப்பெல்லாம். கடைசியில் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் ட்ரிப் எடுத்து முடித்திருப்பீங்க, அல்லது ட்ரிப்பை போகாமலே வாட்ஸ்அப்லேயே போயிருப்பீங்க. அதை மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் பிளான் பண்ண ஒரு ட்ரிப் வந்து தான் இது. ஜஸ்ட் பேசிக்கொண்டிருக்கக்குள்ள ஜஸ்ட் ஒன் டேன்னு இல்லை, 1 ஹவர் உள்ளுக்கு நாங்கள் பிளானை போட்ட ட்ரிப் தான் இது. நைட் 8 மணிக்கெல்லாம் செட்டாகி பேசினோம், 10 மணிக்கு வீடு விட்டு வெளியே போனோம். எங்கே போகிறோன்னு இல்லை, நூறிலேக்கு தான் போனோம் 1 டே ட்ரிப். எல்லோரும் கேன்சில் போல் எங்கள்ட கேன்சிலே பேரண்ட்ஸ் வாணாம்னு சொல்கிறாங்க, கையில் காசு இல்லை மச்சான், கேர்ள் ஃப்ரெண்ட் வாணாம்னு சொல்கிறா, ஒய்ஃப் வாணாம்னு சொல்கிற நிறைய பேர் இருந்தாங்க. அதே போல் கடைசியில் எங்களோட செட்டில் வந்து செட்டாகின 4 பேர் தான், 4 பேரும் ஹெப்பியாக போயிட்டு வந்த ட்ரிப் ஒன்று தான் இது. வந்து நாங்கள் எங்கே போனோம்னு சொன்னால் 100 ரயிலுக்கு தான் போயிருந்தோம். 100 ரயிலில் எங்கெங்கே போனோம் என்பது சொல்கிறதுக்கான வீடியோ தான் இது. கட்டாயம் வீடியோவில் இணைந்துருங்க, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரங்காட்டியும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஊண்டி கொள்ளுங்கள். அப்படின்னா எங்களோட மார்னிங் 100 ரயிலில் தான் ஸ்டார்ட் ஆகிச்சு, அதை எங்கே இருந்து பாருங்கள். ஓகே பாடிஸ், லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஹலோ ஹலோ, குட் மார்னிங் பட்டிஸ். நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் கெகரி லேக்கில் தான் இருக்கிறேன். பறவைகள் கீச்சிட்டுது, அதே போல் இந்த காகமும் கரையுது. எங்கே போனாலும் இந்த காகத்தோட தொல்லை மட்டும் நீங்கவே இல்லை. பாருங்கள் இதெல்லாம் இந்த போட் தான் காணப்படுது. வாவ், இந்த பூக்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறேன்னு சொல்லி கெகரி லேக்கை சுற்றி நிறைய பூக்கள் காணப்பட்டுச்சு. நாங்கள் ஒன்று உருளையாக்கு வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 3 விடயங்கள் தான் மைண்டில் ஓடும். 1வது வந்து கிளைமேட், 2வது வந்து ஸ்ட்ராபெரிஸ், 3வது வந்து பூக்கள். இந்த பூக்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி நான் கையால் பிடிச்சி பிடிச்சி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து கொண்டு இருந்தேன். ஏன்னு சொன்னால் நான் வந்து பூக்களை வந்து ரசிப்பேன், பூக்களை பறித்ததில்லை. இந்த கெகரி லேக்கை சுற்றி ஏராளமான பூக்கள் நிறைய காணப்பட்டுச்சு. எல்லாத்தையும் நான் பார்த்து ரசித்து கொண்டே இருந்தேன். அந்த மார்னிங்கில் வந்து அந்த பூக்கள் அனைத்துமே என்ன பார்க்குறதுக்காகவே மலர்ந்துருந்த போல் நான் உணர்ந்தேன். கட்டாயம் நீங்களும் வந்து ரசித்து பாருங்கள். வந்திக்கிற வீடியோ வந்து 100 லேக்கு தான் வந்திருக்கிறோம். 100 லேக்கு சீரிஸ் வந்து தான் கொண்டு வந்துக்கிறோம். கட்டாயம் வீடியோ நின்றுங்க. இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கொண்டிக்கொள்ளணும். அப்போ தான் நான் இந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வடிவில் வரக்கூடியதாகி. நான் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் வந்து இலங்கையில் மிகவும் பழமையான, அதாவது 1வது போஸ்ட் ஆஃபீஸ் வந்து தான் அதான் இருக்குது. இந்த சைடில் இருக்குது பாருங்கள் தான் அந்த வீடியோ. இந்த மேலே வந்து லண்டன் வந்து வச்சுக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் டெலிகிராஃபி ஆஃபீஸ் போஸ்ட்னு போர்ட் போட்டுக்கி பாருங்கள். வெல்கம் டு பழகால வெளியே இருக்காங்க. அதே போல் இந்த சைடில் வந்தீங்கன்னு சொன்னால் முத்திரை பணியகம், கர்ம பீடகம், பேரு கவுண்டர். அப்போ அதில் வந்து எல்லா விதமான
முத்திரைகளும் இதில் பதிவு செஞ்சுக்கிறாங்க. பறவைகள், மிருகங்கள், இலங்கை பிரதிமை பற்றும் சில விடயங்களும் இதில் காணப்படுது. ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. இது வந்து அந்த ஆங்கிலேயர்கள் கட்டின மாதிரியே தான், இன்னும் அப்படியே தான் இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து மேல் மாடி, இரண்டாவது மாடி வந்து போஸ்ட் மாஸ்டர் அவருக்கு வந்து ஒதுக்க பார்த்தீங்கச்சா அது எப்படி இருக்குன்னு சொல்லி. மிகவும் பழமையான போஸ்ட் ஆஃபீஸ் இலங்கையில் ஒன்றாவது மிகவும் பழமையான போஸ்ட் ஆஃபீஸ். இதில் வந்து பாருங்கள், விக்டோரியா பார்க் 200 மீட்டர், பிப்ரவரி லேக் வந்து 3 கிலோமீட்டர், ஓப்பன் ஃபேன்ஸ் 32 கிலோமீட்டர், சீத்தாமன் கோவில் 8 கிலோமீட்டர், அக்கல கார்டன் வந்து 9 கிலோமீட்டர். அதேபோல் இந்த சைட்லேயும் போட்டுக்குது. கல்வே நேஷனல் பார்க் எக்ஸ்டீரியன் சர்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த சர்ச். அதே போல் இந்த சைடில் வந்தீங்கன்னு சொன்னால் நுவரலிய டவுன் தான். இது முன்னுக்கு நேராக விளங்குற வந்து நுவரலிய பஸ் ஸ்டாப். இது வந்து பௌத்த பிக்கொண்டு பௌத்த சிலை வந்து டவுன் நடுவில் இருக்குது. அதே போல் இந்த சைடு வந்து பழைய புராதன பில்டிங் எல்லாம் காணப்படுது. சரியாக முன்னுக்கு இருக்கிற வந்து பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாண்ட். அந்த சைடில் இருக்கிற வந்து ஹக்கல கார்டன், பின் சைட்லேயும் ஹக்கல கார்டன் காணக்கூடியது. சாரி, விக்டோரியா கார்டன் மற்றும் ஹக்கல கார்டன் உட்கொலினால் அலங்காரங்கள் செய்யப்பட்டது. அந்த பழமையான இது தான் அந்த முன் வியூ அந்த போஸ்ட் ஆஃபீஸில். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு அமர்றதுக்கு செஞ்சு வச்சுக்கிறாங்க. குப்பைகள் எப்படி போட்டு வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். இதட்டா நான் க்ளீன் பண்ணிட்டு தான் போவேன். அப்புறம் சாப்பிட்டு அப்படியே போயிட்டு வைக்கிறாங்க. இதில் ஒரு சிறப்புமிக்க இடம் ஒன்று இது, அதாவது ஃபாரினர்ஸ் ஆக்கலாம் வந்திருந்தாங்க சொல்லவே இல்லை.